இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ரெட் ஹாட் தி சினிமா பீப்பிள் தயாரிப்பில் அருண் விஜய் நடிக்கும் தடம் மார்ச் 1 முதல். தமிழ் சினிமால ரைவல்ன்ற விஷயம் ரொம்ப காலமா இருந்துட்டு தான் இருக்கு. சோ இந்த வீடியோ விஜய் சேதுபதி வெர்சஸ் சிவ கார்த்திகேயன். முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் ஏன் ரைவல்ரியா பாக்குறாங்க, பாக்குறதுக்கு கரெக்டானா 100% கரெக்ட். ரெண்டு பேருமே சினிமா பேக்ரவுண்டில் இல்லாமல் தானாக சினிமாக்குள்ளே வந்தவங்க. அதே நேரத்தில் கோலி உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே நிறைய சீரியல், ஷார்ட் ஃபிலிம், ஆங்கரிங், சைடு ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சினிமாக்குள்ளே வந்தவங்களும். இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஷார்ட் டைமில் கோலிவுட்டில் தங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சவங்க இவங்க ரெண்டு பேருமே. ரெண்டு பேரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தா 2013 ரொம்பவே முக்கியமான வருஷமாக அமையுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் விஜய் சேதுபதி பீட்ஸா நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கானு சொல்லிட்டு ஆல்ரெடி ஓரளவுக்கு ரெண்டு ஹிட் படம் கொடுத்துருந்தாரு. இந்த பக்கம் சிவகார்த்திகேயனும் மெரினா மனம் குத்தி பறன்னு சொல்லிட்டு மக்கள் மதியில் சிவகார்த்திகேயன் படத்தில் நல்லா நடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பேர் வாங்கியிருந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேருமே May 1, 2013 டேரக்டாகவே மோதிக்கிறாங்க. எதிர் நீச்சல் விசஸ் சூதுகமும் இதில் ரெண்டு படமே ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமையுது. குறிப்பாக சொல்லலாம், எதிர் நீச்சல் சூதுகமும் விட ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட பயங்கரமாக ரீச் ஆகுது. அதே நேரத்தில் சூதுகவுமில் விஜய் சேதுபதி ஆக்டிங்கு யங்ஸ்டர்ஸ் தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு பயங்கரமாக ரீச் ஆச்சு. அதே 2013 எண்ணிலேயே இவருக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இவருக்கு இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா ரெண்டு படமுமே காமெடியில் பட்டையை கலப்பிச்சு சூப்பர் ஹிட்டான படங்களாக அமைஞ்சது. ஸோ இந்த 2013 சிவகார்த்திகேயனுக்கும் சரி விஜய் சேதுபதிக்கும் சரி அவங்க லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்டான வருஷன் கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்த வருஷமே சிவகார்த்திகேயனுக்கு மான் கராத்தே படம் ரிலீஸ் ஆச்சு. என்னடா ஒரு படம் தான் பெரிய ஹிட் ஆச்சு, அதுக்குள்ளே இந்த அளவுக்கு ஓப்பனிங்கான்னு சொல்லிட்டு கோலிவுட் வாயை பழகிற அளவுக்கு படத்துக்கு அவ்வளோ பெரிய ஓப்பனிங். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டும் கிட்டத்தட்ட 4.5 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருந்தால் நிறைய பேர் என்ன இவர் ஒரே மாதிரி எல்லா படத்துலையும் பேட்டர்னில் நடிக்கிறாரோ, வித்தியாசமாக நடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குற்றச்சாட்டும் சிவகார்த்திகேயன் மேலே இருந்துச்சு. அதே நேரத்தில் விஜய் சேதுபதி ஃபிலிமோகிராஃபியும் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சுது. ரம்மி, வண்ணம், ஆரஞ்சு மிட்டாய் போன்ற படங்கள் இவரோட ஆக்டிங் நல்லா இருக்குன்னு பாராட்ட பெற்றாலும் படம் அந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் இவங்க அடுத்தடுத்த படங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிட்டே தான் போருக்கு. இப்படி விஜய் சேதுபதி தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் கொஞ்சம் ஃப்ளாப் கொடுத்தாலும் 2016 ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமா ஹீரோ யாரும் பண்ணாத விஷயம் இவர் பண்ணாரு. ஒரே வருஷத்தில் 6 படம் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லலாம், நிறைய மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் ஒரே நேரத்தில் இவரோட படங்கள் 3 ஓடிட்டு இருந்துச்சு. ரெக்க படம் ரிலீஸ் ஆகும் போதே அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்த தர்மதுரை, காதலும் கடந்து போகும் போன்ற படங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ 2016 விஜய் சேதுபதியோட ஃபிலிமோகிராஃபியில் ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டாக்குச்சு. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் அவரோட நடிக்கக்கூடிய படங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைச்சிக்கிட்டாரு. அவரோட படங்களோட பட்ஜெட்டும் சரி, அவரோட சம்பளமும் சரி பயங்கரமாக போச்சு. ஈவன் டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, தியேட்டர் ஓனர்ஸும் சரி, சூப்பர் ஸ்டார் தல தளபதிக்கு அப்புறம் ஒரு ஓப்பனிங் பயங்கரமாக இருக்குன்னா அது சிவகார்த்திகேயன் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டைரக்டராக சொல்லியிருந்தாங்க. இதனால தான் இவங்க ரெண்டு பேரும் சில பேர் அடுத்த தல தளபதி இவங்க தான் பண்ணலாம் கம்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ரொம்ப ஃப்ராங்காக பேசினா இவங்க ரெண்டு பேர் உண்மையிலே தல தளபதியோட ரொம்ப இன்டெலிஜென்ட்னே சொல்லலாம், மேபி கொஞ்சம் நேரத்தில் லக்கின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தலைக்கும் சரி தளபதிக்கும் சரி தமிழ் சினிமாவில் ஸ்டாண்டர்டாக நிற்கவே கிட்டத்தட்ட ஒரு 20 படங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கான ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு அவங்களே கண்டுபிடிச்சாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஒரு 10 படத்துக்குள்ளேயே அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸை உருவாக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலேயே சிவகார்த்திகேயனை தளபதி கூடையும் விஜய் சேதுபதியை தலை கூட கம்பேர் பண்ணுறாங்க. இது நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் உண்மையிலே ஒத்துப்போகுது. ஏன்னா சிவகார்த்திகேயனோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட அப்படியே விஜய் சார் எப்படின்னா பண்ணி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சாரோ அதே மாதிரி தான் இவர் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் விஜய் சாரோட படங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ், காமெடி, ஆக்ஷன், நல்ல சாங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் மசாலா என்டர்டெயின்மெண்ட் தான் வந்துச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா போக்கிரி, குருவி, வேட்டைக்காரன், திருப்பாச்சி, சிவகாசின் நிறைய படங்களை சொல்லிட்டு போகலாம். கிட்டத்தட்ட இப்போ வர சிவகார்த்திகேயன் படங்கள் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட இதை தான் விஜய் சார் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருப்பார். கிட்ஸுக்கு எல்லாருக்குமே சிவகார்த்திகேயனை ரொம்ப பிடிக்குது, அவர் பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. அதே மாதிரி எதுக்கு விஜய் சேதுபதியை தலை கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா தலை சினிமாவை விட்டு வெளியே ஒரு நல்ல மனுஷன்ற பேர் எல்லார் மத்தியிலும் நிலவு தான் செய்யுது. அதே போல தான் விஜய் சேதுபதி சினிமா தவிர வெளியும் அவர் ரசிகர்களை செல்ஃபி எடுக்கிறது, வாயில் ஊட்டி விடுறது, முத்தம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ்க்காக ஒரு பெரிய தலைவன் சொல்லிட்டு ஒரு மக்கள் சிலவனாகவே மாறிட்டார்னு சொல்லலாம். அதனால் இவங்க ரெண்டு பேரை தலை தளபதினு கம்பேர் பண்ணுறது அவங்க காம்படிஷன் வைஸில் சரியில்லைனாலும் அவங்க ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் படி அது கரெக்டாக தான் தோணுது. கடைசியாக வந்த இவங்க ரெண்டு பேர் படத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமே.
வேலைக்காரன் படம் பயங்கரமான ஓப்பனிங் கிடச்சிது, நல்ல ஆடியன்ஸ் கிட்டே ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஆனால் வெளியே என்ன சொன்னாங்கன்னா, படம் வந்து போட்ட காசே அந்த அளவுக்கு எடுக்கல, படம் ஒரு ஆவரேஜான படம் தான், ஹிட் படம்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அடுத்த படமான சீமராஜாக்கு சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 35 தியேட்டரில் காலையில் 5 AM ஷோ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பயங்கர மாஸ் நடிகர்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் தான். அதே நேரத்தில் இந்த பக்கம் விஜய் சேதுபதிக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு படங்கள் இருந்து தான் இருக்குது. ஜுங்கா படம் எதிர்பார்த்த அளவுக்கு போல, பட் அதுக்கப்புறம் சிசிவில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. திருப்பி 96 போன வருஷத்தோட ஒரு பிளாக் பஸ்ட் ஹிட் படமாக அமைச்சிது. கடைசியாக வந்த சீதகாதி யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஏதாவது படம் நடித்தா அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் முந்தின படங்களோட ஐயா இருக்கிறத தவிர கொஞ்சம் கூட கம்மியாக ஆகலை. ஒரு ரெண்டு பேரோட அடுத்த லைனை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் மிஸ்டர் லோக்கல், அதுக்கப்புறம் ரவிக்குமார் படம், விஜய் சேதுபதிக்கும் சூப்பர் டீலக்ஸ், அதுக்கப்புறம் சீனு ராமசாமின்னு சொல்லிட்டு பயங்கரமான லைனை போட இருக்காங்க. இப்போ இருக்க ஆக்டர்ஸ்லேயே ஒரு நல்ல ஹெல்த்தியான ரைவல்ரினா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சொல்லலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எந்த படங்கள்லையும் ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்க மாட்டாங்க. ஈவன் பொது இடங்களில் பார்த்தா கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. சோஷியல் மீடியாவிலும் இவங்க ரெண்டு பேரோட ஃபேன்ஸும் பெருசாக எங்கேயுமே அடிச்சிக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு ரெண்டு பேர் படம்லாம் நல்லாயிருக்குன்னா நல்லாயிருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டான ரிவ்யூ தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ரைவல்ரியும் பிஸ்னஸ் காம்படிஷனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு ரெடி பண்ண வீடியோ தான். ரெண்டு பேர் ஃபேன்ஸ்குள்ளேயும் சண்டை முட்டி விடணும், இல்லை இவர் தான் பெருசு இவர் கம்மின்னு சொல்கிற மாதிரியான வீடியோவில் இதே போல் வேறு யாரோட ரைவல்ரி கம்பாரிசன் பற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காம சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னம்மா ட்ரெய்லர் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்களா? இந்த ட்ரெய்லரை பார்த்தா இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, கெட்டு போக மாட்டாங்களா?